கிட்ட போறேன். நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கிச்சன் கிளீன் பண்ணும்போது கிச்சன் கழுவி விடுவேன், டெய்லி கழுவி மாட்டேன். ஏன்னா எப்போ வைட் பண்ற அளவுக்கு தான் வந்து இது பண்ணுவேன். சோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மாத்தி இருக்கும்போது நமக்கு இனிமே கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சோ அதனால எல்லாமே வந்து இந்த சைடா வந்து மாத்திட்டேன். ஆரஞ்சு கலர் கண்டெய்னர்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் பார்க்கும்போது இனிமே ரொம்ப நல்லா மாதிரி இருந்துச்சு. அடுத்து குட்டி குட்டி ஒயிட் கலர் கண்டெய்னர் வந்து இந்த சைடு மாத்திட்டேன். அடுத்து இந்த சைடு கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் மாத்திரேன். அதிகமாக யூஸ் பண்ற மாதிரி ஐட்டம்ஸ் இந்த சைடு வைக்கிறேன். இந்த ஜீரகம் கடுகு இதெல்லாம் இருக்குல்ல அந்த கிளாஸ் கண்டெய்னர் எல்லாமே வந்து இந்த சைடு கண்டெய்னர், பெரிய கண்டெய்னர் குட்டி கண்டெய்னர் வந்து வச்சேன். அடுத்து கீ பாட்டில் பத்துமா அப்படிங்கிற டவுட்ல இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சப்ப கீ பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பத்து ஃபிட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து இந்த மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, இந்த மாதிரி இடையில இடையில கட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து பிளாக் கலர்ல இது வந்து கொடுத்துருச்சு. இது ஃபுல்லாக நான் வந்து டிஏவே எடுக்கல, அதனால தான் வந்து கம்மியாக ஒன்றே ஒன்று மட்டும் டிஏவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். உங்களுக்கு நிறைய டிஏவே பண்ணுறது பிடிக்கும், கிச்சனில் நிறைய டிஏவே பண்ணி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டிஏவே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒட்டிட்டு இதுக்கு மேலே